ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் பார்க்கலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல ஒரு 4 பாதாம், ஒரு ஏலக்காய், இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் முழுசாக எடுத்துக்கோங்க. ஒரு 4 பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டு இதை நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும். நீங்கள் வந்து 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா இதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பல் வந்த அப்புறமா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இது சும்மா இந்த மாதிரி இடிச்சுக்கிட்டால் போதும். 1 வயசு குழந்தைங்கள்லேருந்தே இதை நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்குமே குடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கணும். நான் வந்து கொஞ்சம் ஒன்று பாதியமாக நசுக்கியிருக்கேன் பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நசுக்கிக்கலாம். உங்களுக்கு கன்சன்ஸ் எந்த மாதிரி வேணுமோ குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இன்னும் கொஞ்சமாக நசுக்கிட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஒரு எனர்ஜியான ட்ரிங்க்னு சொல்லலாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும், அதோட நல்ல வெயிட்டும் போடுவாங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. அடுத்ததாக அடுப்பு மேலே 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா சூடாயிருச்சு. ஏற்கனவே நம்ம பால் வந்து சூடு பண்ணி வச்ச பால் தான், அதனால் நான் நேரடியாக அப்படியே 1 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து ஒரு பேனில் ஊற்றிட்டேன். அதில் நம்ம நசுக்கி வச்ச பாதாம் பருப்பும் அதுக்கப்புறம் ஏலக்காயும் சேர்த்துடணும். ஏலக்காய் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அதுக்கப்புறம் திராட்சை, உங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம டேட்ஸை சேர்த்துருக்கோம், பேரிச்சம்பழம், 3 பேரிச்சம்பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, 4 பாதாம் பருப்பு, 1 ஏலக்காய், இதை வந்து நம்ம இதோட சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா வந்து எந்த அளவுக்கு கொதிக்கணும்னா பால் வந்து நல்லா 1/4 பாகம் அளவுக்கு வர அளவுக்கு. இப்போ நம்ம 1 கிளாஸ் பால் வச்சுருந்தோம்னா அது 3/4 கிளாஸு இல்லைன்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் இனிப்புக்கு நீங்கள் தேவைப்பட்டால் கல்கண்டு 1 துண்டு சேர்த்துக்கலாம். கல்கண்டு சேர்த்துக்கினாலும் நல்ல பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு. இனிப்புக்கு நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், இனிப்பு இருக்கும். இப்போ இதை 1 கிளாஸில் ஊற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். காலையிலையோ இல்லை நைட்டில் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியோ இல்லை காலையில் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சோ கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நன்றி, வணக்கம்.